ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இந்த விட்டமின் சி சீரத்தை இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொட்டு முகத்தில் தேய்ச்சி பாருங்கள். மறுநாள் காலையில் உங்கள் முகம் 16 வயசு மாதிரி இளமையாகவும் வெண்மையாகவும் ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும். இது ஒரு மிராக்கல் செய்யக்கூடிய சீரம் தான். இது பொதுவாக வந்து விட்டமின் சி சீரம்னா நம்ம கடைகளில் வாங்குவோம். இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது சருமத்துக்கு நல்ல க்ளோயிங் கொடுக்கக்கூடியது, ஷைனிங் கொடுக்கக்கூடியது, டல் ஸ்கின்னாக இருக்கிறவங்க, ஏஜிங்காக இருக்கிறவங்க, ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கங்கள் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து இது பெரிய அளவில் துணை செய்யக்கூடியது. ஸ்கின்னை வந்து ரொம்ப இளமையாக மாற்றிடக்கூடியது. ஆனால் இதனுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கடைகளில் போய் வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அதிகப்படியாக செலவே இல்லாமல் வீட்டிலையே வந்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த விட்டமின் சி சீரத்தை நம்ம செய்ய முடியும். இதுக்கான பொருட்கள் வேறு எங்கேயும் போய் தேட வேணாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சீரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். ஆரஞ்சு பீல், அதாவது வந்து ஆரஞ்சோடைய தோல் நமக்கு தேவை. ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டுட்டு இந்த தோலை நம்ம வீணாக தான் தூக்கி போட போகிறோம். இந்த ஆரஞ்சு பழத்தோலில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்குது. இது சருமத்தை வந்து ரொம்ப ரொம்ப இளமையாக்கக்கூடியது, மினிமினிப்பாக்கக்கூடியது, நல்ல கலர் வேணும்னா கலர் கொடுக்கக்கூடியது, அதே மாதிரி ஒரு க்ளோயிங்கான யங் லுக்கான சருமத்துக்கு உதவக்கூடியது. இந்த ஆரஞ்சு பழத்தோலை நீங்கள் நிழலில், அதாவது வந்து ரூம் டெம்பரேச்சரில் காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. ஏன்னா வெயிலில் காய வைக்கும் போது எந்த ஒரு பொருளுக்கும் அதனுடைய சத்துக்கள் வந்து வீணாக போயிடும். அதனால் வீட்டு டெம்பரேச்சர்லேயே நிழல்லையே நீங்கள் காய வச்சிடலாம். இது வந்து ஒரு 3-4 நாள் காய்ஞ்சாலே போதும், நல்லா வந்து ட்ரை ஆகிடும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பு நிறம் மாதிரி அந்த தோள்கள் ஓரங்களில் படிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த தோலை போட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது எதுவுமே கெட்டு போகாது. ஒரு வருஷம் இருந்தால் கூட இந்த தோளுடைய பவுடர் வந்து அப்படியே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சீரம் செய்கிறதுக்கு எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இந்த சீரம் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆரஞ்சு பழ பீல் பவுடர், அதாவது தோலுடைய பவுடரை எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இந்த ஜெல் வந்து கடைகளில் வாங்கின ஜெல்லாக இருந்தால் ரொம்ப நல்லது. அது கூட வந்து ரோஸ் வாட்டர், அதை வந்து கலக்கிறதுக்கு தேவையான அளவு, அதாவது வந்து 10-20 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் நம்ம இதில் கலக்க போகிறோம். எதனால் இவ்வளோ ரோஸ் வாட்டர் நம்ம கலக்கணும்னா, இதை வந்து ஒரு சீரம் மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி செய்ய போகிறோம். அப்போ வந்து இந்த ரோஸ் வாட்டர் நல்லா அதிகம் கலந்தால் தான் இது வந்து ஒரு சீரம் மாதிரி, ஒரு எண்ணெய்த்தன்மை மாதிரி இருக்கும். லேசாக எடுத்து பூசினா கூட நம்ம முகத்தில் வந்து ஒரு படிமானமாக தெரியாது. இதை கலந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் இவ்யான் 400 mg, இது எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்குது. இந்த விட்டமின் இக்கு ஸ்கின்னை வந்து இளமையாக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பழைய டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடியது. இந்த சீரத்தில் நம்ம 3 விட்டமின் இ கேப்சூல் சேர்க்க போகிறோம். எதுக்காக நம்ம விட்டமின் இ கேப்சூலை போய் விட்டமின் சி சீரத்தில் சேர்க்க போகிறோம்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். எதனால் சேர்க்கணும்? விட்டமின் சி வந்து ரொம்ப ஆக்சிடேஷன் ஆகும், அதனால் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் அதே மாதிரி அதனுடைய தன்மை கொஞ்சம் மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த விட்டமின் இ கேப்சூலை நம்ம சேர்க்கறது மூலியமாக கொஞ்சம் நாள்கட் வந்து இதை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கக்கூடியது. அதனால் இந்த 3 விட்டமின் இ கேப்சூலையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். இது ஒரு சீரம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது இது இதனுடைய சத்துக்கள் வந்து அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, நல்லா இருக்கும் நமக்கு. அதனால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 10-15 வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ சீரம் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்துலாம். டெய்லி இரவு நம்ம நைட்டில் தூங்கிறதுக்கு முன்னாடி முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டு சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இதை எடுத்து முகத்தில் வந்து அங்கங்கே ஒரு ட்ராப் வச்சுடுங்க. நல்லா இந்த சீரத்தை வந்து நல்லா மசாஜ் கொடுத்து நல்லா முகத்தில் தேங்க, இது முகத்தில் இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடும். இது முகம் மட்டும் இல்லை, கழுத்தில் சுருக்கம் இருந்தாலும் சரி, அதே மாதிரி கைகளில் சுருக்கம் இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் தேய்க்கலாம். அதே மாதிரி சன்டன் ஆகியிருக்கு, முகத்தில் வந்து ரொம்ப வந்து டல் ஸ்கின்னாக இருக்குது, ஏஜிங் லுக்காக இருக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன ஃபைன் லைன்ஸு, இதுக்கெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணக்கூடியது. இதை அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் கழுவ வேண்டாம். மறுநாள் காலையில் எழுந்துக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து நீங்கள் ஏதோ வாஷ் பண்ணி பார்க்கலாம். உங்கள் முகம் வந்து ரொம்ப நல்ல இளமையாகவும் நல்ல ஒரு ஜொலிப்பாக, ஒரு க்ளோயிங்காக, நல்ல வெண்மையாக பாவறதை நீங்கள் பார்க்க முடியும். இது டெய்லி டெய்லி அப்ளை பண்ணலாம். எந்த விதமான
எந்தவிதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. அழகான ஸ்கின், க்ளோயிங் ஸ்கின்னு சொல்கிறது வந்து நம்ம அப்ளை பண்ணுற அப்ளிகேஷனில் மட்டும் கிடையாது, எப்பவுமே வந்து உள்ளே இருந்து வரணும். நம்ம நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கணும், நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஃபுட் எடுத்துக்கணும். அதே மாதிரி எப்போவுமே வந்து சிரித்த மாதிரி நம்ம வந்து சந்தோஷமான மனநிலையில் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தி ஸ்கின்னுக்கும் நல்ல க்ளோயிங் ஸ்கின்னுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. இதையும் வந்து கூடவே செஞ்சு பாருங்கள், உங்கள் ஸ்கின் என்னென்னக்கும் பல பழக்கும். இந்த மாதிரி நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியே காத்துட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம்.